சாலமோன் என்னோட அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர். ஆனா நான் உண்மை கடவுளை வணங்குறேன். அவர் தான் எனக்கு இறுதி வரைக்கும் நீதி வழங்குறவரா இருக்கணும். அதனாலதான் நான் வந்திருக்கேன். நான் என் கண்ணால பார்த்த நம்ம அரசர் அந்த அந்நிய தேவதையை வணங்கிட்டு இருந்தாரு. இரபயாம், இத சொல்றது நீ முதல் ஆள் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். களஞ்சியத்தை வரி பணம் யாரு திருடினது? யார் கட்டினாங்களோ அவங்களே தான் திருடி இருக்கணும். மக்கள்லாம் வறுமையில வாடுறாங்க, அவங்க குடும்பங்கள்லாம் பட்டினி கிடக்குது. அரசர் பேரை கேட்டாலே காரி துப்புறாங்க. ஓ சாலமோன், நாம அவர்கிட்ட எப்படியாவது பேசி மக்களோட சுமைய குறைக்கணும். அவர் கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அவரோட நன்மைக்காகவும் அரசாங்கத்தோட நன்மைக்காகவும் அவர் மேல ஒரு கண் இருக்கட்டும். எங்களுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற தாயே, இந்த உலகத்தையே ஆளும் சக்தியே, நீ இல்லாமல் அணுவும் அசையாது. இரக்கமுள்ள தேவதையே, எங்களை பாரு. இஸ்ரேலின் மக்கள் வேற்றினத்துல மனம் முடிக்கிறது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண்கள் உங்களோட உள்ளத்தை உண்மை கடவுளுக்கு எதிராக திருப்பிடுவாங்க. எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கு, புரிஞ்சது இவ்வளவுதான். நீங்க அந்நிய தேவதைகளுக்கு பலி செலுத்துறது ஒழுக்க கேடான கெட்ட செயல்னு உண்மை கடவுளை நம்புறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஞானி சாலமோன், நீங்க அந்த பொய்யான கடவுள்களை வணங்க சொல்லி வலியுறுத்தினா நீங்க கடவுளோட கோபத்துக்கு ஆளாறதோட மட்டும் இல்லாம இஸ்ரேல் மற்றும் யூதா நாடு அவரோட